சென்னை உயர்நீதிமன்ற இணையதளத்தில் ரத்து செய்யப்பட்ட வழக்கின் விவரங்கள் திடீரென நீக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாக காவல்துறை முன்னாள் அதிகாரி ஜாஃபர் சேத் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக அவர் உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ளார் சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனையை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாஃபர் சேட் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த வழக்கை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஆனால் அதே வழக்கின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் சட்டவிரோத பண பரிமாற்றச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை புதிய வழக்கை பதிந்தது இதனை எதிர்த்து ஜாஃபர் சேட் தொடர்ந்த வழக்கை விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த தேதி அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்து தீர்ப்பளித்தது ஆனால் சில விளக்கங்களை பெற வழக்கை மீண்டும் பட்டியலிட்ட நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு நாளை மறுநாள் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கடந்த இருபத்தெட்டாம் தேதி தெரிவித்தது தனக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்தது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகள் ஊடகங்களில் வெளியான நிலையில் நீதிமன்ற இணையதளத்தில் உத்தரவு குறித்த விவரங்கள் நீக்கப்பட்டு முறைகேடு நடந்துள்ளதாக ஜாஃபர் சேட் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த வழக்கில் தீர்ப்பே வழங்கப்படவில்லை என்ற தோற்றத்தை அது உருவாக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்துள்ள ஜாஃபர் சேட் ரத்து செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வு மீண்டும் கூடாது என உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தின் மின்னணு பதிவு முறைகேடாக மாற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி ஜாஃபர் சேட்டின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூடுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது